வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஏர்போர்ட்டில் இங்கிலீஷில் பேச ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவில் ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுற 10 முக்கியமான இங்கிலீஷ் சென்டென்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏர்போர்ட்டில் உள்ளே போனதுக்கப்புறம் செக்இன் கவுண்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, வென் வில் செக்இன் கவுண்டர் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா வென் வில் செக்இன் கவுண்டர் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தது, நீங்கள் ட்ராவல் பண்ண ஏர்லைன்ஸோடைய செக்இன் கவுண்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா, வேர் இஸ் த செக்இன் கவுண்டர் ஆஃப் இண்டிகோ ஏர்லைன்ஸ். இது வந்து உதாரணமாக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட நேமை வந்து அதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. உதாரணமாக நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, வேர் இஸ் தி செக்இன் கவுண்டர் ஆஃப் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். அடுத்தது, நீங்கள் க்யூவில் நின்று செக்இன் கவுண்டருக்கு போவீங்க. செக்இன் கவுண்டரில் ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த செக்இன் ஸ்டாஃப் உங்களை பார்த்தோன்னே விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணும்போது நீங்களும் விஷ் பண்ணுங்கள். உதாரணமாக குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் இது போல் சொல்லுவாங்க. நீங்களும் அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். அவங்க குட் மார்னிங் சொன்னாங்கன்னா நீங்களும் குட் மார்னிங் சொல்லுங்கள். அடுத்தது, செக்இன் கவுண்டர் ஸ்டாஃப் வந்து உங்ககிட்ட டாக்குமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத இங்கிலீஷில் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது, வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ நீட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்க டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அவங்க செக்இன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செக்இன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்ககிட்ட அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எத்தனை பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஹேண்ட் லக்கேஜும் ஒரு லக்கேஜும் வச்சுருக்கீங்கன்னா, ஐ ஹாவ் ஒன் கேரி ஆன் பேக் அண்ட் ஒன் லக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் ரெண்டு லக்கேஜ் வச்சுருந்தீங்கன்னா, அந்த லக்கேஜ் இருக்கிற இடத்துல வந்து டூ லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது, ஐ ஹாவ் ஒன் கேரி ஆன் பேக் அண்ட் ஒன் லக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, செக்இன் கவுண்டர் ஸ்டாஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் லக்கேஜை ஸ்கேலில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் லக்கேஜை வந்து நீங்கள் ஸ்கேலில் வச்சுட்டு அது கரெக்டாக இருந்துச்சுனா செக்இன் பண்ணுவாங்க. செக்இன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப் வந்து உங்களுடைய சீட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. சப்போஸ் ஒரு சில ஸ்டாஃப் வந்து கேட்கலனாலும் நீங்களே வந்து கேளுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்கலான்னா, ஐ ஆம் ட்ராவலிங் ஃபஸ்ட் டைம் இன் ஃப்ளைட், ஸோ கேன் ஐ கெட் எ விண்டோ சீட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சப்போஸ் விண்டோ சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஆல்டர்னேட் வந்து நீங்கள் கேட்கணும். அதை எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் விண்டோ சீட் இஸ் நாட் பாசிபிள், கேன் யூ கெட் மீ எ சீட் வேர் ஐ கேன் எக்ஸ்டெண்ட் மை லெக். அப்படின்னா, விண்டோ சீட் இல்லைன்னா எனக்கு வந்து காலை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சீட்டாக கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஐல் சீட்டோ இல்லை எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உங்களுக்கு வந்து சீட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது, சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையராக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது அந்த ஏர்லைன்ஸில் நிறைய தடவை நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஐ ஆம் ஏ ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் இன் திஸ் ஏர்லைன்ஸ், இஸ் ஆர் எனி பாசிபிலிட்டி டு அப்கிரேட் மை சீட் ஃப்ரம் எக்கனாமிக் டு பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்கும்போது செக்இன் ஸ்டாஃபில் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்கனாமி சீட்லேருந்து பிஸ்னஸ் கிளாஸ் சீட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அடுத்தது, நீங்கள் வந்து ஒரு டிரான்சிட் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்கேஜ் வந்து டைரெக்டாக வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் போயிடுமா அப்படின்னு நீங்கள் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, வில் மை ரிஜிஸ்டர் பேகேஜ் பி ஃபார்வர்டட் டு ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா உங்களுடைய லக்கேஜ் வந்து டைரெக்டாக ஃபைனல் டெஸ்டினேஷன் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது. இது மேற்கொண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, வில் மை ரிஜிஸ்டர் பேக் பி ஃபார்வர்டட் டு ஃபைனல் டெஸ்டினேஷன், ஆர் வெதர் ஐ ஹாவ் டு கலெக்ட் அட் தி ட்ரான்சிட் பாயிண்ட் அண்ட் டூ மை செக்இன் அகெயின் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா என்னுடைய லக்கேஜ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போயிடுமா, அப்படி இல்லைன்னா நான் ட்ரான்சிட் பாயிண்ட்டில் என்னோடய லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் செக்இன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான பொருள். அடுத்தது, உங்களோட லக்கேஜில் வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது என்னுடைய பேக்கில் வந்து எந்த ஒரு பயங்கரமான பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நோ ப்ரொஹிபிட்டட் ஐட்டம் இன்சைட் மை பேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னோடய பேக்கில் எந்த ஒரு ப்ரொஹிபிட்டட் ஐட்டமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, உங்கள் லக்கேஜில் வந்து ஏதாவது ஃப்ரெஜல் ஐட்டம் வச்சுருக்கீங்க, அது உடையாமல் இருக்கணும், அதனால் ஃப்ரெஜல் ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ புட் ஏ ஃப்ரெஜல் ஸ்டிக்கர் ஆன் மை பேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஃப்ரெஜல் ஸ்டிக்கர் வந்து என்னோடய பேகேஜில் ஒட்டுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, உங்களுக்கு செக்இன் கவுண்டரில் போர்டிங் கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த போர்டிங் கார்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்கலான்னா,
போர்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வென் வில் போர்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தது என்னுடைய போர்டிங் கேட் நம்பர் என்ன, போர்டிங் கேட் எங்கே இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வாட் இஸ் மை போர்டிங் கேட் நம்பர் அண்ட் வேர் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அடுத்தது நீங்கள் போர்டிங் கேட்லேருந்து ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் போவீங்க, ஏர்லைன் ஸ்டாஃபுக்கு நீங்கள் வந்து தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தேங்க்யூ சொல்லுங்கள். சின்ன வார்த்தைன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசுங்கள், யாரும் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு கைட் தான் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன சென்டென்ஸ் எல்லாமே எல்லா ஏர்லைன்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுற வார்த்தைகள். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு இங்கிலீஷில் பேசுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.